ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உள்ளேப்போ சேனல். நம்ம இன்னைக்கு உள்ளேப்போ டெக் எபிசோடில் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். K10S கம்பெனியில் இருந்து ஒரு ஒயர்லெஸ் செல்ஃபிஸ்டிக் கம் ட்ரைபட் தான் பார்க்க போகிறோம். இதுதான் நம்ம செல்ஃபிஸ்டிக்கோட பாக்ஸ். பாக்ஸோட லெஃப்ட் சைடில் ட்ரைபாட் கம் செல்ஃபிஸ்டிக் எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி போட்டிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செல்ஃபிஸ்டிக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. இந்த கேஜெட் ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லாமல் iOSலையும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் இது கூட வர ப்ளூடூத் எப்படி பேர் பண்ணுறது, அப்புறம் அதை எப்படி யூஸ் பண்ணுறது பற்றி டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. சரி வாங்க, வீடியோவில் போய் எப்படி அன்பாக்சிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். செல்ஃபிஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்ல க்ளாஸி பிளாக் கலராக இருக்குது. இதோட பில்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த மொபைல் ஹோல்டர் கிளாம்ப் 270 டிகிரி நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். அப்புறம் இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா 6 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வச்சு நம்ம ஃபோட்டோகிராஃபி எடுக்க முடியும். இந்த ஃபியூச்சர்னால் நம்ம ட்ரைபாடாக யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த செல்ஃபி ஸ்டிக்கை 4 ஸ்டேஜஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அப்புறம் இந்த செல்ஃபி ஸ்டிக்கோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சரான ப்ளூடூத் ரிமோட் இதுதான். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோ உள்ளே பார்க்கலாம். ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபீஸை லோ லைட்டில் எடுக்கிறதுக்காகவே இந்த செல்ஃபி ஸ்டிக்கில் இன்பில்ட் எல்இடி லைட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நார்மல் யூஎஸ்பி கேபிள் மூலியமே நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பேட்ரிஸ் தேவையில்லை. அப்புறம் இந்த மிரரை நம்ம ஃபோட்டோஸை ரியர் கேமராவில் எடுக்கிறப்ப பார்க்குறக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனி வாங்க எப்படி ட்ரைபாடாக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த 3 லெக்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஃப்ளாட்டான பொசிஷனில் நம்மளோட செல்ஃபி ஸ்டிக்கை வச்சிங்கன்னா நம்ம செல்ஃபி ஸ்டிக் ட்ரைபாடாக மாறிடும். இந்த எக்ஸ்டெண்டபிள் ராடை வேரி பண்ணி நம்ம ட்ரைபாடோட ஹைட்டை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி சேஞ்ச் பண்ணி நம்ம டிஃப்ரெண்ட் வீடியோஸ் ஷூட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ஹோல்டர் கிளாம்ப் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை 3 செகண்ட்ஸ் நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நம்மளோட எல்இடி பல்ப் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ எப்படி இந்த ப்ளூடூத் ரிமோட்டை மொபைல் கூட பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல செல்ஃபி ஸ்டிக்கில் இருக்க இந்த கிளாம்பை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மொபைலை இந்த மொபைல் கிளாம்பில் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ளூடூத் பேர் பண்ணுறதுக்கு நீங்கள் ரிமோட்டில் இருக்கிற பட்டனை வந்து 3 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மொபைலில் ப்ளூடூத் ஆன் பண்ணிக்கோங்க. மொபைல் ஆன் பண்ணோன்னா செல்ஃபி காம்னு சொல்லி நம்மளோட டிவைஸோட நேம் காமிக்கும். அதை கிளிக் பண்ணி நம்மளோட ப்ளூடூத் ரிமோட்டை பேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம ரிமோட்டில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஃபோட்டோஸ் கேப்சர் ஆகிடும். அதே மாதிரி வீடியோஸும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் ஆன் ஆகிக்கும், இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிக்கும். இது நார்மலாக நம்ம யூடியூப் வீடியோஸ்லாம் கேப்சர் பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். எம்ஐ செல்ஃபி ஸ்டிக் கம்பேர் பண்ணுறப்ப இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஒரு எல்இடி லைட் இருக்குது. பில்டின் குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஆஸ் ஏ யூடியூபர் இது மாதிரி ஒரு ட்ரைபாடு கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இது எல்லாத்துக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் எங்களோட யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.